இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு டிப்பை தான் ஷேர் பண்ண போகிறேன் நம்மளில் பல பேருக்கு நம்ம ஸ்கின் என்ன டைப் அதை எப்படி கேர் பண்ணணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையவே இருக்கும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டிப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஸ்கின் மொத்தம் ஃபைவ் டைப்ஸில் இருக்குது நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஃபஸ்ட் நார்மல் ஸ்கின் இதை வெல் பேலன்ஸ் ஸ்கின்னு சொல்லுவோம் அதாவது இது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஆயிலியாகவும் இல்லாமல் இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் செகண்ட் ஒன் ஆயிலி ஸ்கின் நம்மளுக்கே தெரியும் நம்ம கன்னத்தை டச் பண்ணும் நம்ம ஃபேஸில் எங்கேயா டச் பண்ணும் போதோ ஒரு ஆயிலியாக நம்ம கையில் ஒரு வலுவலுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் பிம்பிள்ஸ் வரதுக்கு மெயின் ரீசனே இது தான் செபம் ப்ரொடக்ஷன் அதாவது ஆயிலியை இன்க்ரீஸ் பண்ணுறது இது ரொம்ப எக்ஸஸாகவே இதில் இருக்கும் தேர்ட் ஒன் ட்ரை ஸ்கின் இது ஒரு அன்னி வேணாக இருக்கும் ரொம்ப ரஃப்பான டெக்ஸ்சராக இருக்கும் எல்லா டைம்ஸும் டைட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் இரிட்டேஷனும் இதில் இருக்கும் ஃபோர்த் ஒன் காம்பினேஷன் ஸ்கின் இது ஆயிலி ஸ்கின் அண்ட் ரைஸ் ஸ்கின் ஸ்கின்னால் மிக்ஸ் ஆகிருக்கும் யூஸ்வலாக இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு டீ ஜோனில் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் அதாவது நெத்தி மூக்கு நாடி இதில் எல்லாம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணும் எப்போவுமே ட்ரையாக இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் சென்சிட்டிவ் ஸ்கின் நம்ம ஸ்கின் ஏதாவது டச் உடனே பட்டோன்னே ரெடி டிஷ்ஷாக மாறும் அப்புறம் நம்ம நியூ ப்ராடக்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்கும் உடனே பிம்பிள்ஸ் அள்ளி போட்டுருவோம் எதாவது அலர்ஜி மாதிரி வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது வந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இப்போ நான் உங்கள் ஒரு டிப்பை சொல்கிறேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஸ்கின் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஒரு ப்ளோட்டிங் பேப்பர் எடுத்து உங்கள் ஃபேஸில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து பாருங்கள் அதில் சுத்தமாக ஆயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் சப்போஸ் அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீ ஜோனில் ஆயில் இருந்தால் ஃபோர்ஹெட் நோஸ் அண்ட் சின் இது மூணுலேயுமே ஆயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஆர் நார்மல் ஸ்கின் சப்போஸ் நம்ம கண்ணோ எல்லாமே இன்க்ளூட் ஆகி அங்கங்கே ஆயில் மாதிரி அந்த பேப்பர்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இது ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கும் ஸ்கின்னில் உள்ள அந்த போர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் சென்சிட்டிவிட்டி இருக்காது எந்த மார்க்ஸும் ஸ்பாட்ஸும் இருக்காது கன்னத்தில் ஃபேஸில் எந்த ஒரு வெடிப்பும் இருக்காது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நார்மல் ஸ்கின் இப்போது நார்மல் ஸ்கின்னை நம்ம எப்படி கேர் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஸ்கின்னை கேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இருந்தால் நீங்கள் லக்கி தான் ரொம்ப ஸ்கின் கேர் ரோட்டின்ஸ் இதுக்கு தேவையில்லை பட் ஸ்கின்னை ஹெல்தியாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கணும் பேசிக் ஸ்கின் கேர் டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போது உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ் உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதாவது ஒரு ஈரம் நம்ம வந்து எப்பயுமே வாட்டரி நல்லா குடிச்சுட்டு தண்ணி குடிச்சுட்டு நம்ம நம்ம வந்து ஹெல்த்தாக நல்லா பார்த்துக்கணும் சப்போஸ் ஒன் டேக்கு தேவையான தண்ணி நம்ம வந்து குடிக்காமல் இருந்தோம் ரொம்ப தண்ணி அந்தன்னைக்கு ரொம்ப கம்மியாக குடித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிறது நம்மளுக்கே தெரியும் அப்புறம் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கிற ஸ்கின் வந்து ஒரு அன்னீவனாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் செபம் ப்ரொடக்ஷன் ஆயிலியை நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்புறம் நம்ம ஸ்கின் ஆயிலியாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது செகண்ட் ஒன் வி ஆர் சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன்கிறது வந்து எல்லா ஸ்கின்ஸ்க்குமே ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரெக்டாக ஸ்கின்னில் சன் பட்டால் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் அப்புறம் ஸ்கின்னில் சுருக்கம்லாம் ஏற்பட்டுரும் அப்புறம் டார்க் பேச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் இருக்குது அது வந்து ஸ்கின் போர்ஸை அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கும் அந்த மாதிரி ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் மாய்ஸ்சுரைஸ் மாய்ச்சுரைஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு எல்லா ஸ்கின்க்குமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நம்ம ஸ்கின்னை எப்போவும் ஈரப்பதமாக வச்சுருக்கோம் செபம் வந்து ஓவர் ப்ரொடியூஸாக ஆகாமல் அதுலேருந்து இருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கும் ஃபோர்த் ஒன் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும் மேக்கப் நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த போல்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கின்ல வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் அடைச்சிரும் ரொம்ப நேரம் மேக்கப்போடு இருக்கிறது நல்லதில்லை ஸோ அதை ரிமூவ் பண்ணிடணும் ஃபிஃப்த்து ஒன் வாஷ் பண்ணணும் இல்லை க்ளீன் பண்ணிக்கணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை இப்போ நம்ம மேக்கப் போலன்னா கூட பரவாயில்ல ஃபேஸை லைட்டாவது வாஷ் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறது ரொம்ப நல்லது டெய்லி ஃபேஸை நைட் வாஷ் பண்ணிடணும் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா வெளியே இருக்கிற டர்ட்டாக இருந்தாலும் சரி பேக்டீரியா இருந்தாலும் சரி அது எல்லாமே அந்த போர்ட்ஸ் நம்ம உள்ள போர்ட்ஸ் எல்லாத்தையும் அடைக்கும் ஸோ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்